ஜெயரங்கன் எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 6. பூனைக்கு கோபம் வந்தால் புலியையும் எதிர்க்கும். என்ன காந்திமதி, என்னும் ஜெயலட்சுமி வரவில்லையா? எங்குதான் போயிருப்பாள்? தாங்கள் விசாரிக்கவில்லையா? என்றார் ஸ்ரீனிவாசராஜு. அதற்கு காந்திமதி, குழந்தை காலையில் உலாவப் போயிருக்கும், இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும். அவளால் ஆக வேண்டிய அவசர வேலை என்ன? தயவு செய்து சொல்லுங்கள். சாத்தியமானால் வேறு யாரையாவது வைத்து செய்ய சொல்கிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, அவள் வந்து எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நான் எத்தனை முறை எச்சரித்தும் என் வார்த்தையை உதாசீனம் செய்து அந்த பரம தடிப்பயல் பாலரங்கனுடன் அடிக்கடி உலாவப் போவதும் பந்து விளையாடுவதும் படிப்பதுமாய் பொழுதை பொக்குகிறதாக கேள்வி. நான் எத்தனையோ முறை அந்த பாலரங்கன் பாட்டனாருக்கும் எனக்கும் எவ்வளவோ விரோதம் என்றும், அவர்கள் வீட்டாருக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தைகள் கூட கிடையாதென்றும், நமது விசேஷங்களுக்கு அவர்களை அழைப்பதில்லை என்றும், அவர்கள் நன்மை தீமைகளுக்கு நாம் போவதில்லை என்றும், ஆகையால் அவனுடன் அவள் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாதென்றும் கண்டித்தும் இதமாய் சொல்லியும் அவள் என் வார்த்தையை கவனிப்பதே இல்லை. இதுவரையில் அவள் எந்த விஷயத்திலும் என் வார்த்தைக்கு மாறாக நடந்ததே இல்லை. எந்த விஷயத்தையாவது நான் விரும்பவில்லை என அறிந்தால் அவ்விஷயத்தில் அவளுக்கு எவ்வளவு ஆசை இருந்த போதிலும் அப்போதே நான் சொல்லாமலே அவள் அப்பேற்பட்ட காரியாதிகளை செய்ய மாட்டாள். அப்பேற்பட்ட என் பிரியமான ஜெயலட்சுமி இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றார். அதை கேட்ட காந்திமதி, நான் சொல்லும் வார்த்தைகளை சாந்தமாயும் கோபப்படாமலும் தாங்கள் கேட்பதாக வாக்களித்தால் எனக்கும் ஜெயலட்சுமி அம்மாளுக்கும் நடந்த வாக்குவாதத்தை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, நான் கோபப்படவில்லை, சொல்லு பார்ப்போம் என்றார். அதை கேட்ட காந்திமதியா பிள்ளை, ஒரு நாள் குழந்தை தனித்திருக்கும்போது நான், அம்மா, உன் தாத்தாவுக்கு நீ பாலரங்கராஜுவுடன் பேசுவது இஷ்டமில்லை. அப்படியிருக்க நீ அவ்வாறு அவர் இஷ்டத்திற்கு மாறாக நடப்பது சரியல்ல என்றேன். அதற்கவள், மாமா, தாங்கள் தயவு செய்து அதற்கு தக்க காரணம் சொன்னால் நான் அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த அத்தான் படித்து பரீட்சையில் தேராத முட்டாளா? அல்லது அவரிடம் சாராயம் குடித்தல், சூதாடல், பீடி சிகரெட்டு முதலியவைகளை பிடித்தல், குடிசட்டி வீடுகளுக்கு செல்லல், தாய் தந்தையர் வார்த்தையை தட்டி நடத்தல், பரநிந்தை செய்தல், கோள் சொல்லுதல் முதலிய பலவித துர்குணங்களில் எந்த துர்குணமாவது குடிக்கொண்டிருக்கிறதா சொல்லுங்கள் என்றாள். அதற்கு எனக்கு தெரிந்த வரையில் அவரிடம் அப்பேற்பட்ட துர்குணங்கள் கிடையாதென்றும், நல்ல யோக்கியமான பிள்ளையாகத்தான் தெரிவதாகவும் சொன்னேன். அப்படியாயின் அவருடன் பேசி விளையாடி திரிவதில் என்ன ஆட்சேபனை என்றாள். அவள் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்ல தெரியாததால் திகைத்தேன். ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள், சொல்லுங்களே என்றார்கள். உன் தாத்தாவுக்கு இஷ்டமில்லை, ஆகையால் நீ பேசக்கூடாது என்றேன். கிளி பிள்ளை சொல்வதைப் போல் அதையே திரும்ப திரும்ப சொல்வதில் உபகாரமில்லை என்றும், போதிய காரணம் காட்டினாலொழிய நான் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன் என்று குழந்தை சொல்லிற்று. தங்களுக்கு ஜெயலட்சுமி அம்மா என்றால் பிராணன், அக்குழந்தையும் ஒரே பிடிவாதம் பிடித்து தாங்களும் அவ்வாறு பிடிப்பதில் உபகாரமில்லை என்றும், ஒரு கால் தாங்கள் முரண்டினால் அதன் மூலமாய் ஏதாவது கெடுதல்கள் ஏற்படும் என்று பயப்படுகிறேன், ஆகையால் சற்று விட்டு கொடுப்பதே நலமென நினைக்கிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, வசம்பு நாற்றம் மாறாத அவள் சொல்கிறபடியா இந்த ஸ்ரீனிவாசலு ராஜு நடக்க வேண்டும்? பேஷ் பேஷ், நன்றாயிருக்கிறது உன் புத்திமதி, இது கலிகால விந்தை போலும் என்றார். உடனே காந்திமதி, எஜமான், தயவு செய்து என் பேரில் கோபப்பட வேண்டாம். இந்த விஷயத்தில் முரண்டினால் அனர்த்தம் சம்பவிப்பது திண்ணம். தயவு செய்து தாங்கள் பழைய நாள் பைத்தியக்கார ஊழியன் வார்த்தைக்கு சற்று செவி கொடுங்கள் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, ஆமாம், உன் வார்த்தையை அவசியம் கேட்டுத்தான் நடக்க வேண்டும். உன் உயர்ந்த புத்தியை கேட்டு நடந்ததின் பலனாகத்தான் சுந்தரராஜு ஊரையும் நாட்டையும் துறந்து அனாதையாய் அயல் தேசத்தில் திருடனைப் போல் பதுங்கி கிடக்க வேண்டியிருக்கிறது. இனி எனக்கும் அவ்வாறு புத்தி சொல்லி நான் உன் புத்தி கேட்டு நடந்து என்னையும் அயல் தேசம் அனுப்பிவிட்டால் அப்பால் உன் இஷ்டப்படி சகலமும் நடத்தி கொள்ளலாம். சுப்புராஜுவோ ஆரை பைத்தியக்காரன், ஆகையால் யாதொரு அட்டியும் இல்லாமல்
சகலமும் உன் அபிப்பிராயத்தின்படி நடத்தி கொள்ளலாம் என்றார். அதை கேட்ட காந்திமதி, எஜமான், நான் தங்களுக்கு புத்தி சொல்ல வரவில்லை. இருக்கும் மாதிரியை பார்த்து சொன்னேன். தங்களுக்கு அது பிடிக்காவிட்டால் தங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். எனக்கென்ன அதை பற்றி? அவ்விஷயத்தில் தாங்கள் முரண்டினால் கட்டாயமாய் கஷ்டம் சம்பவிப்பது நிச்சயம் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, அந்த தடிப்பயல் மாதவராஜுவிடம் லஞ்சம் பெற்று நீயே குழந்தையின் புத்தியை மாற்றிவிட்டாய் போலிருக்கிறது. அவள் தகப்பனை கெடுத்தது போதாதென்று அவளையும் கெடுக்க சூழ்ச்சிகள் செய்து விட்டாயோ? என்ன நேரிட்ட போதிலும் சரிதான், என் உயிருள்ளவரை ஜெயலட்சுமியை பாலரங்கனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கவே மாட்டேன். அதைவிட அப்பெண்ணை கிணற்றிலாவது தள்ளிவிடுவேன் என்றார். அதற்கு காந்திமதி, தாங்கள் தங்கள் மனதில் இருப்பதை எவ்வாறு வெளியிட்டு விட்டீர்களோ அவ்வாறே குழந்தை என்னிடம் சொன்னதையும் தங்களுக்கு தெரிவித்து விடுகிறேன். தாங்கள் அதை கேட்டபின் எவ்வாறு நடந்தாலும் சரிதான், எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஏனெனில் தற்காலம் தகப்பனாரும் தாயும் மற்ற குழந்தை என்றே நினைக்கும் ஸ்தித்தியில் இருக்கும் அவள் பால் என் கடமையை செய்துவிட்டதாக கருதி என் மனம் சாந்தியடையும். விவாகம் செய்து கொண்டால் ஜெயலட்சுமி அம்மாள் பாலரங்கராஜுவைத்தான் விவாகம் செய்து கொள்வார்கள் என்றும், அதற்கு தாங்கள் ஒப்பி கல்யாணம் நடத்தி கொடாவிட்டால் கண்ணியாகவே தன் ஆயுட்காலத்தை கழிக்கப் போவதாகவும், அப்படி செய்ய விடாது பலாத்காரமாய் எவருக்காவது கல்யாணம் செய்ய பிரயத்தனம் செய்வீர்களாகில் ஓமத்தியிலேயே தனது ஆடைகளை பற்ற வைத்து அக்னி கிரையாவது தின்னம் என்றும் என் முன் கொடூரமான பிரத்திக்கினை செய்து கொண்டாள். இனி தங்கள் இஷ்டம் எப்படியோ அப்படி செய்யுங்கள் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலுராஜு, விரல் உரலானால் உரல் என்னவாகும் என்பதை சற்றாவது யோசியாது அந்த ஒற்றை சான் சிறுக்கியின் வார்த்தையை கேட்டு நீயும் என்னுடன் இவ்வளவு தைரியமாய் பேசினாயல்லவா? நல்லது, பார்த்து கொள்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் அவளை எவருக்காவது கல்யாணம் செய்து வைக்கிறேன் பார் என்றார். அவர் அவ்வாறு வாய் சொல்லி மூடும் முன்னம் இருவர் சிரித்து விளையாடி பேசிக் கொண்டு வரும் சத்தம் கேட்டது. அப்போது ஸ்ரீனிவாசலு, காந்திமதி, யாரோ சந்தோஷமாய் பேசிக் கொண்டு வரும் சத்தம் கேட்கிறதே, யாரது என்றார். அதற்கு காந்திமதி, ஜெயலட்சுமி அம்மாளும் பாலரங்கராஜுவும் வருகிறார்கள். அதை கேட்ட ஸ்ரீனிவாசலு, யார் யார்? பாலரங்கன் பயலா, என் அரண்மனையின் நடை ஏறக்கூடிய தைரியமும் அவனுக்கு வந்துவிட்டதா? ஹஹா, நல்லது, வரட்டும். என் தோள் தினவு தீர குதிரை சவுக்கால் அடித்து கொல்லுகிறேன் என்றார். அதை கேட்ட காந்திமதி, எஜமான், சற்று நிதானியுங்கள். வன்கொடுமை செய்தவர்களாயினும் வாசலில் வந்தால் பாவென்று அழையாதவன் மாபாவி என்று ஒரு வழக்க சொல்லுண்டு. நமது ஜென்ம விரோதியே ஆயினும் அதை பாராட்டாது நமது நடையேறி வந்தால் நம்மிடம் அபயம் கேட்டு வந்தவர்களாக கருத வேண்டும். அபயம் கேட்டவர்களை ஆதரிப்பதே கடமை. அதை விட்டு தாங்கள் வேறு விதமாய் நடந்தால் நமது சமஸ்தானத்திற்கே குறைவு ஏற்படும். மேலும் பால் மனம் மாறாத பாலரங்கனுக்கும் தங்களுக்கும் விரோதம் ஏது? அவன் தங்களை என்ன செய்தான்? தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்பதை கவனித்து சாந்தமாயிருங்கள், ஆத்திரப்படாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜெயலட்சுமியும் பாலரங்கனும் சமீபத்தில் வந்துவிட்டார்கள். ஜெயலட்சுமி ஓடி வந்து தாத்தா என்றதும் தனது இரு கைகளால் அவர் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டான். பாலரங்கன், தாத்தா நமஸ்கரிக்கின்றேன் என்றதும் சாஷ்டாங்கமாய் அவர் காலில் விழுந்தான். அதற்குள் ஜெயலட்சுமியை ஸ்ரீனிவாசலுராஜு உதறித்தள்ள பாலரங்கன் பக்கத்தில் விழுந்து நமஸ்கரித்தாள். அக்காட்சியை காணவே ஸ்ரீனிவாசலுராஜுவுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. மீசை படப்படவென்று துடித்து உடல் முழுவதும் நடுக்கம் கொண்டது. பேசுவதற்கு நாவெழவில்லை. கையில் இருந்த சவுக்கால் பாலரங்கனை அடித்தார். சீறி எழுந்தாள் ஜெயலட்சுமி. அவள் அடைந்த கோபாவேசத்தை கண்டு பயந்து பாலரங்கன் சட்டென்று எழுந்து, ஜெயா ஆத்திரப்படாதே, நமது தாத்தா அவர்கள் நம் இருவரையும் வாயால் ஆசிர்வாதம் செய்வதற்கு நாவெழாததால் தமது சவுக்கால் ஆசிர்வதித்தார், அதற்கு கோபமேன் என்றான். அதற்கு ஸ்ரீனிவாசலு, அடே மானமீனமில்லாத மாடே, கொஞ்சமாவது வெட்கமில்லாமல் என் வீட்டு நடையேன் ஏறினாய்? உன்னை இங்கு வரும்படி யார் தாம்பூலம் வைத்து அழைத்தார்கள் என்றார். அதற்கு பாலரங்கன், தாத்தா,
தயவு செய்து கோபப்படாமல் சாந்தமாய் கேளுங்கள். தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் திருப்திகரமான பதில் அளிக்கிறேன். தங்கள் கை கால்களெல்லாம் உதறல் எடுக்கிறது. தாங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று பயப்படுகிறேன். தயவு செய்து அந்த சோபாவில் உட்காருங்கள் என்றதும் அவர் கையை பிடித்து கொண்டு போய் சோபாவில் உட்கார வைப்பதற்கு போனார். ஆடே அற்ப பதரே, என்னை தொடுவதற்கும் உனக்கு தைரியம் உண்டா? விடடா கையை என்றார். அவர் விடவில்லை. கையில் இருந்த சவுக்கை ஓங்கினார். ஜெயலட்சுமி அதை எகிரி பிடித்து கொண்டாள். ஸ்ரீனிவாசலு ராஜுவுக்கு பெருங்கோபம் வந்துவிட்டது. அவளை அப்படியே ஒரு உதறு உதறினார். அவர் என்ன செய்தும் அவள் சவுக்கை விடவில்லை. அப்போது பாலரங்கன், ஜெயா, என்ன இவ்வாறு புத்தி இல்லாத காரியம் செய்கிறாய்? தாத்தாவை எதிர்ப்பது உனக்கு அழகாகுமா? விட்டுவிடு சவுக்கை. அவருக்கு என்னை அச்சவுக்கால் எத்தனை அடிகள் அடிக்க இஷ்டமோ அத்தனை அடிகள் அடிக்கட்டும். அப்போதுதான் அவர் கோபம் தணியும், மனம் சாந்தி அடையும், இயற்கையான சுபாவம் அடைவார் என்றார். ஜெயலட்சுமி உடனே சவுக்கை விட்டுவிட்டாள். ஸ்ரீனிவாசலு ராஜு சவுக்கை கீழே போட்டுவிட்டு, ஆடே, நீ சத்திரியனுக்கு பிறந்தவனா அல்லது கோமூட்டியின் மகனா? உன்னை நான் சவுக்கால் அடித்தும் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கட்டும் என்றுமான ஈனமில்லாமல் மௌனமாயிருக்கிறாயே, உனக்கு வெட்கமில்லையா என்றதும் காரி பாலரங்கன் முகத்தில் எச்சில் உமிழ்ந்தார். அவர் அதையும் கவனியாது சாந்தமாயிருந்தார். ஸ்ரீனிவாசல ராஜுவின் ஆயுட்காலத்திலேயே இப்பேற்பட்ட எவரையும் சந்திக்கவில்லை. ஆகையாலும் தனக்கு நேர்ந்த அமோக கோபத்தினால் நரம்புகள் தளர்ச்சி அடைந்து கீழே விழப்போனார். அப்போது பாலரங்கன் அவரை விழாமல் பிடித்து கொண்டார். ஸ்ரீனிவாச ராஜுவுக்கு மூர்ச்சை உண்டாகிவிட்டது. பாலரங்கன், ஜெயலட்சுமி, காந்திமதியா பிள்ளை ஆகிய மூவரும் அவரை தூக்கி வந்து படுக்கையில் படுக்க வைத்து குளிர்ந்த ஜலம் கொண்டு வர செய்து தன் அங்கவஸ்திரத்தில் நனைத்து ஸ்ரீனிவாச ராஜுவின் முகத்தை துடைத்து விசிறியால் 5 நிமிஷம் விசிறவே அவருக்கு பிரஜை உண்டாயிற்று. பாலரங்கனை தன் எதிரில் நிற்க வேண்டாம் என்றும் உடனே தன் வீட்டை விட்டு போகும்படியும் சொல்ல சொன்னார். அதை பார்த்த பாலரங்கன், தாத்தா, தயவு செய்து தங்களுக்கு என் மேல் இவ்வளவு கோபம் உண்டாகும்படி நான் செய்த தப்பிதம் என்ன? அதை சொன்னால் உடனே போய்விடுகிறேன். நிஷ்காரணமாய் என் மேல் கடும் கோபம் கொண்டு போக சொன்னால் இந்த காந்திமதியா பிள்ளை மாத்திரமல்ல, இவரை போல் 200 காந்திமதியா பிள்ளைகள் வந்து சொன்னாலும் போக மாட்டேன். தங்களை தவிர இன்னும் எவராவது என்னை அணுகுவார்களாகில் அப்போது நான் சத்திரியனா அல்லவா என்பது தங்களுக்கு ருஜுவாகும் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, அழையாத வீட்டில் நுழையும் நாயை போல் இங்கு வந்து நின்று கொண்டு ஏன் வம்பு செய்கிறாய்? நீ யார்? உனக்கு இங்கு என்ன வேலை? என் விரோதிகளான நீங்கள் இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கக்கூடாது. காரணம் சொல்லிவிட்டேன், போய்விடு என்றார். அதை கேட்ட பாலரங்கன், தங்களுக்கு விரோதமான காரியங்கள் நான் என்ன செய்தேன் என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, நீ செய்யாவிட்டா? அதற்கு பாலரங்கன், என் தகப்பனார்தான் தங்களை என்ன செய்தார், மேலும் அவனை இடைமறித்து ஸ்ரீனிவாச ராஜு, நீயும் ஒன்றும் செய்யவில்லை, உன் தகப்பனும் ஒன்றும் செய்யவில்லை, உன் பாட்டனுக்கும் எனக்கும் விரோதம் என்றார். அதை கேட்ட பாலரங்கன், எங்கள் தாத்தாவுக்கும் தங்களுக்கும் விரோதம் என்றால் அதற்கு எங்களை எப்படி ஜவாப்தாரியாக்கலாம்? மேலும் தங்களுக்கும் அவர்களுக்கும் என்னதான் விரோதம் சொல்லுங்களேன் கேட்போம் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாச ராஜு, அதெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லை. என் வாசலை விட்டு போனாயே என்றால் போக வேண்டியவன்தானே நீ? என்னை இவ்வாறெல்லாம் கேள்விகள் கேட்பதற்கு உனக்கு இங்கு என்ன சொந்தம் இருக்கிறது என்றார். அதற்கு பாலரங்கன், தாத்தா, எனக்கு அக்கில்லாமலும் சொந்தம் இல்லாமலும் இருந்தால் நான் இங்கு வருவேனா? தங்கள் தகப்பனாரின் சகோதரியின் பேரன் அல்லவா நான், ஏன் எனக்கு இவ்வீட்டில் சொந்தம் இல்லை என்கிறீர்கள் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாச ராஜு, இதென்னடா சனியனா வந்து சேர்ந்திருக்கிறது? வீண் வார்த்தைகள் பேசுகிறான், போ என்றால் தொலைந்து போயேன் என்றார். உடனே பாலரங்கர், நான் அவ்வாறு போக மாட்டேன். தாங்கள் திட்டியதும் கோபம் கொண்டு எனது பாட்டனாரும் தகப்பனாரும் எழுந்து போனதினால்தான் இந்த விரோதம் 3 தலைமுறைகளாக நீட்டித்து நிற்கிறது. அநியாயமான இந்த விரோதம் இத்துடன் மடிந்து போக வேண்டும். தயவு செய்து பல தலைமுறைகளாய் நீட்டித்து நிற்கும்படி ஏற்பட்ட விரோதம்தான் என்ன
சொல்லுங்கள், கேட்போம் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். அதற்கு பாலரங்கன், தாங்கள் சொல்லாதவரை நான் இவ்விடத்தை விட்டு போவதில்லை என்றான். ஸ்ரீனிவாசராஜு ஆத்திரம் கொண்டு, போகாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? மரியாதையாய் போய்விடு என்றார். தங்கள் பயமுறுத்தல்களுக்கு பயப்பட்டவன் நான் அல்ல, தங்கள் வேலைக்காரர் எல்லோருக்கும் நான் இன்னான் என்று தெரியும். ஆகையால் தங்கள் தொண்டை நோக தாங்கள் கரடி போல் கத்தினாலும் ஆகப்போவது ஒன்றுமில்லை என்றார் பாலரங்கன். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, நான் கிழவன் என்றும் ஆகையால் உன்னை பிடித்து தள்ள அசக்தன் என்றும் நினைக்கிறாய் போலிருக்கிறது. இப்போது கூட இந்த ஸ்தித்தியில் கூட என்னை வெல்லக்கூடிய வல்லவர்கள் இந்த ராஜ்தானியிலே, ஏன் இந்தியாவிலேயே எவராலும் ஆகாது என்பது உன் மனதில் ஞாபகம் இருக்கட்டும் என்றார். அதை கேட்ட பாலரங்கன், தாங்கள் சொல்வதற்கு முன்னமே தங்களுக்கு சமமான தீரர் இந்தியாவில் மட்டுமல்ல இப்பூலோகத்திலேயே கிடையாது என்பதை நான் நன்கு உணர்வேன். தங்களை எதிர்ப்பதாகவே எனக்கு அபிப்பிராயமும் கிடையாது. தாங்கள் என்ன செய்த போதிலும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள தயாராய் காத்து கொண்டிருக்கிறேன். தங்கள் இஷ்டம் போல் அடியுங்கள், உதையுங்கள், காரி உமிழுங்கள், கழுத்தை பிடித்து தள்ளுங்கள். இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று தங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறதோ அவ்வாறெல்லாம் செய்யுங்கள். கழுத்தை பிடித்து எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போகிறீர்களோ அவ்வளவு தூரம் சந்தோஷமாய் செல்வேன். தாங்கள் திரும்பி வரும்போது கூடவே வருவேன். என்னை தங்களால் என்ன செய்யக்கூடும்? தேச சக்தியில் தாங்கள் மேம்பட்டவர்களாகில் நான் மனோசக்தியில் மேம்பட்டவன். வேறு எவரும் என் ஜோலிக்கு வர நடுங்குவார்கள் என்றார். அப்படி நீ என்ன கவர்னர் மகனோ என்றார் ஸ்ரீனிவாசராஜு. அதற்கு பாலரங்கன், நான் உத்தம சத்திரிய குலத்தில் உதித்தவனே தவிர கவர்னர் மகனல்ல. என் தகப்பனார் மாதவராஜுவை பற்றி ஜனங்களுக்கு எவ்வளவு மதிப்புண்டு என்றும் தாங்கள் அறிவீர்கள். நாங்கள் தங்களைப் போல் தனவந்தராயில்லாவிட்டாலும் மதிப்பிலும் கீர்த்தியிலும் தங்களுக்கு எவ்விதத்திலும் கீழ்பட்டவர்கள் அல்ல. மாதவராஜுவின் மகன் என்றால் எவரும் என் ஜோலிக்கு வரமாட்டார்கள். அத்துடன் நான் கவர்னர் துரையின் மகன் இல்லாவிட்டாலும் கவர்னர் துரையின் பிரதிநிதியாகிய சப் கலெக்டர் உத்தியோகம் வகிக்கிறேன். ஆதலால் எவரும் என் ஜோலிக்கு வரமாட்டார்கள் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, உன் உத்தியோக பவிஷ்யம் எனக்கு தெரியாதென நினைத்து தற்புகழ்ச்சி செய்ய வந்தாயோ? நீ சப் கலெக்டர் உத்தியோகமல்ல, கலெக்டர் உத்தியோகமல்ல, கவுன்சில் மெம்பர் உத்தியோகமல்ல, கவர்னர் அல்லது கவர்னர் ஜெனரல் உத்தியோகம் வகித்தாலும் என் அரண்மனையில் நான் அரசன் என்பதையும் சட்டவிரோதமான காரியாதிகள் நான் செய்தால் ஒழிய எவருக்கும் என் வீடேற அதிகாரம் கிடையாது என்பதையும் நீ அறியாயோ என்றார். அதை கேட்ட ஜெயலட்சுமி, தாத்தா ஏன் என்றாள். உடனே பாலரங்கன், ஜெயா தயவு செய்து மௌனமாயிரு. உன் உடம்பில் உன் தாத்தாவின் ரத்தம் ஊறிக்கொண்டிருப்பதால் உன் முகத்தில் கோப அக்னி ஜொலித்து கொண்டிருக்கிறது. யாருக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறதோ அவர்கள் கடைசியில் வாதில் தோற்றுப்போவது நிச்சயம். நானே பேசுகிறேன், நீ சகலத்தையும் கேட்டுக்கொண்டு மௌனமாயிரு. தாத்தா, விரோதியாக உங்கள் வீடேற அனுமதி கிடையாது என்பது உண்மையே. விருந்தாளியாக வந்தவர்களை தாங்கள் எப்படி தள்ளுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீனிவாசலு, உன்னை யார் விருந்தாளியாக அழைத்தார்கள் என்று கேட்டார். தங்கள் வீடேறி வந்து சாப்பாடு கேட்பவர்கள் யாராயிருந்தாலும் சாப்பாடு போடுவீர்கள் என்பது லோக பிரசித்தம். அப்படி நானும் சாப்பிட வந்தேன் என்றார் பாலரங்கன். அதற்கு ஸ்ரீனிவாசலு, ஏழைகளுக்கு அன்னம் அளிப்பது நியாயமே, உன் போன்றவர்களுக்கு ஏன் அன்னம் அளிக்க வேண்டும் என்றார். நான் அன்னம் கேட்டால் ஏன் அளிக்கக்கூடாது என்றான் பாலரங்கன். எனக்கு இஷ்டமில்லை என்றார் ஸ்ரீனிவாசராஜு. ஏன் இஷ்டமில்லை என்றார் பாலரங்கன். உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் என்றார் ஸ்ரீனிவாசலு. அப்படி நான் தங்களுக்கு செய்ததென்ன என்றார் பாலரங்கன். உன்னிடம் சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லை என்றார் ஸ்ரீனிவாசலு. சொல்லாவிட்டால் நானும் போவதில்லை என்றான் பாலரங்கன். சொல்லி தொலைத்து விடுகிறேன், அப்போதாவது தொலைந்து ஒழிவாயா என்று கேட்டார் ஸ்ரீனிவாசலு. நியாயமாக சொன்னால் கட்டாயமாய் போய்விடுகிறேன் என்றார் பாலரங்கன். அதற்கு ஸ்ரீனிவாசலு, உன் பாட்டனாரின் தங்கை என்னை விவாகம் செய்து கொள்ள மறுத்ததோடு
நான் படித்து பரீட்சையில் தேராத முட்டாள் என்றும் மூர்க்க குணமுள்ளவன் என்றும் ஆகையால் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் என் எதிரியிலேயே சொல்லி பலர் முன் என்னை அவமானப்படுத்தினான். அது முதல் உங்கள் வம்சத்தார் முகத்திலேயே முழிப்பதில்லை என பிரதிஞ்ஞை செய்து கொண்டேன். படித்த வகுப்பாராகிய உங்களுக்கும் மூர்கர்களாகிய எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் கூடாதென்று அது முதல் இந்நாள் வரை இருந்து வருகிறோம். இப்போது நீ வந்து மல்லு கிழிக்கிறாய், சொல்லிவிட்டேன், இனியாவது போய் தொலை என்றார். அதை கேட்ட பாலரங்கன், முதலில் எங்கள் பாட்டியார் விவாகம் செய்ய மறுப்பதாக மரியாதையாய் சொன்னதாகவும் இப்போது நான் வந்து காரணம் கேட்பது போல் தாங்கள் பிடிவாதமாய் காரணம் கேட்க பெரியவர்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் என நினைத்து மறுத்ததாகவும் கடைசியாக என் பாட்டியாரிடம் உண்மையை சொல்லும்படி தாங்கள் பிடித்து காரணம் கேட்டதாயும் வேறு வழி இல்லாததால் அவ்வாறு சொன்னதாகவும் தெரிகிறது. உண்மையைத்தானே சொன்னார்கள் என்றார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, அப்பேற்பட்ட மூர்க்கன் வீட்டில் உனக்கு வேலை என்ன என்றார். வேலை இல்லாமலா வருவேன், வேலை இருப்பதால் தான் வந்தேன் என்றான் பாலரங்கன். என்ன வேலை என்றார் ஸ்ரீனிவாசலு. ஜெயலட்சுமியை பார்க்கும் வேலை என்றார் பாலரங்கன். மூர்க்கன் வீட்டு குழந்தையை பார்க்க பிரமேயம் என்ன என்றார் ஸ்ரீனிவாசலு. பாலரங்கன் விவாகம் செய்து கொள்ள என்றதும், யாரை விவாகம் செய்து கொள்ள, ஜெயலட்சுமியா? ஆட மானிட பதரே, சொல்லுகிறேன் கேள். இந்த ஸ்ரீனிவாசலு சம்பந்தத்தின் பேரில் என்னாலும் ஜெயா உன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள். நீ பிடிவாத பிடித்தால் இக்கொசுவை நசுக்குவதைப் போல் உன்னை நசுக்கி கொன்றுவிடுவேன். வீண் ஆசையை விட்டுவிட்டு இப்போதே வெளியே போய்விடு என்றார். உடனே பாலரங்கன், தாத்தா, தங்கள் சம்மதம் கேட்காமலே செய்து கொண்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீனிவாசலு, என் ஆஸ்தி முழுவதையும் அவளுக்கு உயிர் சாசனம் செய்து வைத்திருக்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். என் அனுமதி இல்லாமல் அவள் கல்யாணம் செய்து கொண்டால் அன்றே என் ஆஸ்திக்கும் அவளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என உயில் மாற்றி எழுதிவிடுவேன் என்றார். அதற்கு பாலரங்கன், தங்கள் ஆஸ்திக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொள்வதாகில் அதை பற்றிய சிந்தனை அடைய வேண்டும். தங்கள் ஆஸ்தியை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து என் ஜெயாவை மட்டும் எனக்கு தாருங்கள் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு, அது ஒரு நாளும் நடவாத காரியம். ஏன் இந்த வீண் ஆகாய மாளிகை கட்டுகிறாய்? அவளை ஒரு நாளும் உனக்கு கொடுக்க மாட்டேன். இது முடிவான வார்த்தை, இனி போய்விடு என்றார். உடனே பாலரங்கன், ஜெயலட்சுமி என்னை விவாகம் செய்து கொள்வதாக முன்னமே வாக்களித்திருக்கிறாள். நானும் அவளை அல்லாமல் இன்னொருவரை விவாகம் செய்து கொள்வதில்லை என்று பிரதிஞ்ஞை செய்கிறேன் என்றார். உடனே ஸ்ரீனிவாசலு, அவள் குழந்தை, இன்னும் வயது வராத மைனர். அவளை நீ ஏமாற்றி ஒத்துக்கொள்ள சொன்னாய் போலிருக்கிறது. அந்த ஜபமெல்லாம் இங்கே சாயாது. அவளை இனி வெளியில் போக விடுவதில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய், இனி நீ வெளியே போய்விடு என்றார். அதை கேட்ட ஜெயலட்சுமி, தாத்தா, என் அபிப்பிராயத்தை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கல்யாணம் செய்து கொண்டால் இவரை கல்யாணம் செய்து கொள்வேனே ஒழிய வேறு எவரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அப்படி செய்ய சம்மதிக்காவிட்டால் கன்னியாஸ்திரியாக காலம் கழிப்பேன். இன்னொருவரை கல்யாணம் செய்து கொள்ள நிர்பந்தித்தால் பிராணத்தியாகம் செய்து கொள்வேன். இதுவே என் முடிவான அபிப்பிராயம் என்றாள். உடனே ஸ்ரீனிவாசலு, சரி, பார்த்து கொள்வோம், நீ வீட்டிற்குள் இனி போகலாம் என்றார். அன்றைக்கு அவ்வளவு தூரம் சென்றது போதும் என நினைத்து பாலரங்கன் ஜெயாவிடம் விடை பெற்று சென்றார். ஜெயலட்சுமியும் மறுவார்த்தை பேசாமல் வீட்டிற்குள் சென்றாள். ஸ்ரீனிவாசலு ராஜு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். சற்று நேரம் பொறுத்து வழக்கம் போல் ஜெயலட்சுமி தன் தாத்தாவை சாப்பிட அழைத்தாள். தன் இஷ்ட பிரகாரம் நடப்பதாக ஜெயலட்சுமி வாக்களித்தால் மட்டும் சாப்பாட்டிற்கு வருவதாக முரண்டினார். அவள் தான் பாலரங்கனை கல்யாணம் செய்து கொள்ளும் விஷயம் ஒன்று தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர் இஷ்ட பிரகாரம் நடப்பதாக சொன்னாள். அவர் சம்மதிக்கவும் இல்லை, சாப்பாட்டிற்கு போகவும் இல்லை. அவருக்கும் ஜெயலட்சுமிக்கும் மன வருத்தம் முதிர்ந்துவிட்டது. ஸ்ரீனிவாசலு ராஜு உடனே பாளையங்கோட்டைக்கு தந்தி கொடுத்து தன் வக்கீலை வரவழைத்து ஒரு புது உயில் எழுதி வைத்துக் கொண்டார். சாட்சிகள் முன்னிலையில் கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. திரு ஜே ஆர் ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ.
கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.